ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2வது தமிழ் முதல் பருவம் நானும் நாங்களும். இப்போ நாம் இந்த பாடத்தை பார்க்கலாமா? இங்கே ஒரு குட்டி பைய இருக்கான். அந்த குட்டி பைய பேர் என்ன தெரியுமா? எழில். எழில அவங்க வீட்டில் இருக்க எல்லாரும் எப்படி சொல்லி அழைக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? எழிலோட அம்மா அவனை எழில்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எழிலோட அப்பா அவனை எழில் குட்டின்னு சொல்கிறாங்க. எழிலோட பாட்டி அவனை எழில் கண்ணு அப்படின்றாங்க. எழிலோட தாத்தா அவனை எழில் தம்பி அப்படின்றாங்க. எழிலோட அக்கா அவனை எழிலான்னு சொல்கிறா. எழிலோட தங்கச்சி அவனை அண்ணா அப்படின்னு சொல்கிறா. எழிலோட அம்மா எதையுமே பொறுமையாக கேட்குறவங்க. அவன் எதா இருந்தாலும் முதல்ல யார்கிட்ட சொல்லுவா தெரியுமா? அவனோட அம்மாட்ட தான் வந்து சொல்லுவான். எழிலோட அப்பா அவனுக்கு நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த கதையில் எல்லாத்துலேயும் கதை தலைவன் யார் தெரியுமா? எழில் தான். எழிலோட தாத்தா அவனை அடிக்கடி வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க. அவனுக்கு அவங்க தாத்தாவோட வெளியில் போகிறது ரொம்பவும் பிடிக்கும். எழிலோட பாட்டி ரொம்ப அழகாக பாட்டு பாடுவாங்க. அவங்க பாட்டி பாடும்போது எழிலும் சேர்ந்து பாட்டு பாடுவான். எழில் என்ன பண்ணுறானோ அதையே தான் அவனோட தங்கச்சியும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பா. அவள் செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது எழிலுக்கு ஒரே சிரிப்பு சிரிப்பாக வரும். உங்களோட தங்கச்சியோ தம்பியோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் தானே? எழிலோட வீட்டுக்கு அவங்க சொந்தக்காரங்க எப்போ வந்தாலும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே போல் உங்கள் வீட்டுக்கும் யாராவது உங்கள் சொந்தக்காரங்க வந்தால் அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் தானே? எழிலுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கால்பந்து விளையாடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடுறது பிடிக்கும் தானே? எழில்கிட்ட ஒரு குட்டி நாய் இருந்தது. அது அவனோட செல்ல நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டி எப்போவுமே அவனை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நாய்க்குட்டி அவனை எப்படி அழைக்கும் தெரியுமா? லொல்லொல். எழில் எப்போல்லாம் சந்தோஷமாக இருப்பா தெரியுமா? அவனோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடும் போது, அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வரும்போதெல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். நீங்கள்லாம் எப்போ சந்தோஷமாக இருப்பீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடும் போது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாராவது வந்தால் சந்தோஷமாக இருப்பீங்களா? என்ன குட்டீஸ், இன்றைக்கி பார்த்த பாடம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதே போல் இன்னும் நிறைய பாடங்கள் பார்க்கலாம். இது போல் இன்னும் நிறைய பாடங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும்.